ஓம் ஹத்தி சாயன். ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, நம்ம ஞானம்னா என்ன, துன்பம்னா என்ன அப்படின்ற நிலைகளை பற்றி ஆய்வு செய்தோம். இன்றைக்கி தவறை எதனால் செய்கின்றோம் அப்படின்ற ஒரு சூட்சும குறிப்பை நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம். ஒன்றுமே இல்லைங்க, அறியாமையில் செய்யறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அறிந்தே செய்யக்கூடிய சில சூட்சும குற்றங்கள், தவறுகள் இருக்கிறது. அது எதனால் வருது அப்படின்னாக்கா, புலன் கவர்ச்சியினால் வருகிறது. அது என்ன தன்மையாக ஒருத்தர் மேலே இருந்து வெளிப்படுது அப்படின்னாக்கா, பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, மஞ்சம். இந்த புலன் கவர்ச்சியால் வருகின்ற இந்த ஆறு தீய குணங்களினுடைய வெளிப்பாடு துன்பத்தை உருவாக்குகின்ற சூழலை தருகிறது. பஞ்சகமா பாதகங்களை செய்கின்ற சில குற்ற நிலைக்கு அது தள்ளிவிடுகிறது. அதனால் வருகின்ற செயல் விளைவு தத்துவ நிலைகள் ஒருவருடைய உடல் உயிர் மனதிற்கு கவலைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் வலி நோய் மரணத்தையும் தருவதனால் துன்பத்தின் உச்சகட்ட நிலையை அவர்கள் அடைகின்ற சூழல் உருவாகுகிறது. அப்போ தவறை எதனால் செய்கிறோம் அப்படின்னாக்கா, ஒன்று அறியாமையில் செய்கிறோம், அறிந்தும் செய்கிறோம், புலன் கவர்ச்சியினால் செய்கிறோம் அப்படின்ற இந்த குறிப்பைத்தான் நாம் ஒப்பீடு செய்து ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய நிலைகளாக இருக்குது. இந்த தவறை அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புலன் கவர்ச்சியினாலேயும் செய்யக்கூடிய தவறுகள் எப்படியாக இருந்தாலும் செயலுளவு தத்துவத்தின் பிரகாரம் அது துன்பமாக வந்தே நிற்கும். அந்த துன்பத்திலிருந்து தப்பிக்கிறது எப்படி, அந்த தவறை செய்யாமல் தடை செய்து கொள்வது எப்படி, நம்மளுடைய கர்ம வினையை பாதிப்பு இல்லாத நிலையில் நல்லதொரு கர்ம பதிவுகளாக நாம் செய்து கொண்டு பிறவி பூர்த்தி செய்து கொள்வது எப்படி அப்படின்ற சில சூட்சும குறிப்புகள் எல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து ஞானசக்தி உலகத்தை பாருங்கள். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தி சாயன்.